ஆதாரத்தை காட்டி என்ன அவங்க அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. என்னோட கௌரவம் அந்தஸ்து எல்லாமே போச்சு. நீங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க முன்னால தலைகுனிய வச்சிட்டீங்கல்ல, இப்படி பண்ணிட்டே வாடுது. நான் உன் அப்பாவே நினைச்சனே. உன்னால இப்படி ஒரு விஷயத்தை எப்படி பண்ண முடிஞ்சது? மன சொல்றது கொஞ்சம் பேசாத பேசாத. உன்னோட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, யார்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. வேதனை, வலி, துக்கம், அவமானம் எல்லாம் ஒரே நாள்ல வந்து கொல்லது. நம்மள உங்க செஞ்ச துரோகம், பெத்த பிள்ளைங்களால நேர்ந்த அவமானம் போதும் போதும் எல்லாமே போதும் எல்லாமே போதும். போதுமா, நீ இதுக்காக தான் ஆசைப்பட்டீங்க? போதுமா பாத்தியான என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல? கிருஷ்ணவேணிய பாக்காத பாக்காதன்னு நீ எத்தனை தடவை சொல்லிருப்ப? அன்னைக்கு கோயில போய் கையோட கூட்டு வந்தல்ல, ஆனா பலன் இல்லையே. கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்கன்னு பாருங்க. அங்க விட்டு நம்மள ஒழிக்கணும்னு அலையறா, அவளை நாம ஒழிக்காம பாத்துட்டு இருக்க முடியுமா? இப்படி ஒரு கூட்டு சதி பண்ண எப்படியா நீ உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ண மனசு வந்தது? இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஜீவா. வேற என்ன எதிர்பார்த்தேன்? நீ என் பொண்டாட்டின்னு நம்பிதானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்ன, நம்பிதானே சொன்ன? அதை எப்படி நீ வெளியே சொல்லலாம்? ஏன் சொன்ன? எதுக்காக சொன்ன? பாத்தியா, எங்க அம்மா எவ்வளவு வேதனையா போறாங்கன்னு பாத்தியா? உனக்கு கிருஷ்ணவேணிக்கு என்ன சம்மதம் பாடுது சொல்ல. தண்ணியில தெரியற அந்த முகம்தான் கிருஷ்ணவேணி மகளோட முகம். என்ன யோசிக்கிறியா? என்ன பொய் சொல்ல யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மா சொன்ன மாதிரி இந்த நாள் ஒரு மோசமான நாள் தான், துக்கமான நாள் தான். நான் கேவலப்பட்ட நாள், அதுக்கு காரணம் நீ. நீ மட்டும்தான் வாழ்தை, நீ மட்டும்தான். என் அம்மா என்கிட்ட எத்தனையோ தடவை கோவப்பட்டிருக்காங்க, ஏ திட்டு கூட இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட கை நீட்டி என்ன அடிச்சதில்ல. எங்க அம்மாவை என்ன அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டல்ல. எத்தனை நாள் ஆனாலும் இது எனக்கு மறக்காது, மறக்கவே மறக்காது. இனி உன்னை என் மனைவியா ஒரு நிமிஷம் கூட நினைக்க முடியாது. அதை நீ இனிமையிட்டு எதிர்பார்க்க. ஒரே நாள்ல இந்த குடும்பத்தோட உறவுகளை, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை, இது எல்லாத்தையுமே யாரோ ஒரு கிருஷ்ணா வினைக்காக அப்படி தோண்டி புதஸ்டா என் மூஞ்சில கூட முழிக்காத. போயிடு, போய் தொட. நான் சொல்றத கேளுங்க. என்ன வந்துட்டீங்க? ஆபீஸ்க்கு போலையா? போகல, போக முடியாது. என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல என்ன சொல்றது?
எங்க அம்மா என்ன ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? இதெல்லாம் வந்ததுடி. அந்த கிருஷ்ண விநியாமோக்கு நீ ஏற்பட போய் அம்மா கிட்ட நான் கெட்ட பேர் வாங்க முடியாத போச்சு. நீ மட்டும் இதுல தலையிடாம நான் பிளான் பண்ணும்படி நடந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? இத்தனை வருஷமா அவங்க சம்பாரிச்ச பேருக்கும் மரியாதைக்கும் நான் அவமானத்தை தேடி தந்ததா அவங்க சொல்றாங்க. இனி நீ ஆபீஷியலா கம்பெனி விஷயம் எதுலையும் தலையிட வேண்டாம். ஆபீஸ்க்கு வர வேணாம் அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப சந்தோஷமா உனக்கு? எதுவுமே பேசாத. என்ன இருந்தாலும் உனக்கு எங்களை விட அந்த கிருஷ்ணவேணி தானே முக்கியம். அவங்களுக்காக தானே எங்களை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க. அந்தா இதெல்லாம் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன். இங்க பாரு, முன்ன நான் இது வரைக்கும் நம்மளதெல்லாம் போதும். இப்ப வாச்சு நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் நினைச்சனா என் கூட பேச ட்ரை பண்றதுன்னு, என் கிட்ட நெருங்கி வர ட்ரை பண்றதுன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே இரு. அது போதும் எனக்கு. என்ன சொல்ல? ஒரு நாள் நம்ம இத்தனை தடவை போன் பண்ணி வானதி எடுக்காம இருந்ததே இல்லையே. இப்ப போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வேற வருது. ஒருவேளை நான் உங்க வீட்டுக்கு போய் பேசினதுல ஏதாவது பெரிய, அதனால மேற்கொண்டு எதுவும் இந்த வீட்டுல பிரச்சனை வந்துட கூடாதுன்னு அவ கொஞ்சம் பயபக்தியோட தான் இருப்பா. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பணத்தை கேட்டோம்னா பயந்துகிட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா. நீ சொன்ன மாதிரி போனை போடு. போடு. என்னாச்சு? அவளை ஃப்ராட் பண்ண விட்டுருவேனா? யாருகிட்ட? நான் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு காமிக்கிறப்பார். ஃபோன் பண்ணாதே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கறா. நீ லெட்டர் எழுதி போடுறீ. லெட்டரா? ஆமா ஆர்த்தி. எங்க வரணும், எப்ப வரணும், எவ்வளவு பணத்தை கொண்டு வரணும், இது எல்லாத்தையும் விவரமா லெட்டர்ல எழுதி போஸ்ட் பண்ணிடு. லெட்டர் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் ஓடி வழி முடியாதுல்ல? அவளை ஒரு வழியாக்கணும் நீ முடிவு பண்ணிட்டமா? சரி பண்ணுமா. சரிடி, போய் பேப்பர் எடுத்துட்டு வா. அப்புறம் பாராட்டுல எனக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து காளியம்மன் கோவில்ல நேர்த்தி கடனுக்காக கட்டிருக்க தொட்டில வச்சிருக்கேன். முகம் எப்படி மாறுத பாத்தியா? கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு 2 லட்சம் கிடைச்சிருமா? கிடைக்கட்டும் கிடைக்கட்டும்.
எவ்வளவு பணம் கேட்டு வானதிய மிரட்டுறாங்க ஆர்த்தி. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். வானதி வைக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு யாராவது வராங்களான்னு நீ கவனமா பாரு, புரியுதா? சமந்தி சமந்தியம்மா, சொல்லுங்க சொல்லுங்க சமந்தியம்மா, என்னாச்சு? எங்க போயிட்டு வரீங்க? நான் தானே. அது திருச்சில இருந்து என் சிநேகிதி ஒருத்தி வந்திருக்காங்க. அவ திடீர்னு தான் போன் பண்ணி சொன்னா, அதான் அவளை போய் பாத்து பேசிட்டு வரலாமேனு வந்த. நாங்க பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாதுங்க. அதான் யார்த்தி, நான் வீட்டுல இல்லாதப்போ அத்தைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு காபி டீனு போட்டு கொடுத்தியா? இல்லம்மா. என்ன பொண்ணு நீ, அத்தைய கண்ணு கருத்துமா இருந்து கவனிச்சுக்க வேணாமா? உன்னை விட்டு அவங்க பாத்துக்கிறதுக்கு வேற யாரு இருக்காங்க? என்ன இப்படி இருக்க? விடுங்க சம்பந்தி, நாங்களும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். போன வேலை சரியா நடக்காததுனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. எப்படியாவது புடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல. என்ன ஆனாலும் சரி, அந்த விஷயத்த நான் சும்மா விட போறது இல்ல. கோவிலுக்கு வராங்கன்னு முன்னாடி சொல்றதுக்கு என்னடி? அதை சொல்லதாம நான் உனக்கு அத்தனை தடவை போன் பண்ணேன், பேசு. நீ போன் எடுக்கலன்னா நான் என்ன பண்றது? பல்லாங்குழி ஆடிட்டு இருந்த. ஏதோ என் நேரம் நல்லா இருக்க போய் இந்த அம்மா கண்ணுல படாம தப்பிச்சு வந்திருக்கு. பக்கத்துல வச்சு துப்பாக்கி எண்ணெய் வெடிச்சிருந்து இன்னும் இருக்கும். மா, மா. என்ன கார்த்திக்? கபோர்ட்ல கொஞ்சம் கேஷ் வச்சிருந்தேன், ஆனா இப்ப அதை காணுமா? அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs இருந்தது, இப்ப கம்மியா இருக்கு. மீதி 2 லட்சம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்போ கட்டின புருஷன் கிட்ட இருந்து பணத்தை எடுத்து நம்ம கேட்டதும் கொடுக்க பாத்திருக்கா. பெரிய கில்லாடிதான் அவ. அந்த அளவுக்கு நீ ரகசியத்தை காப்பாத்துறிய. கபோர்ட்ல வச்சிருந்த பணம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. இது உனக்கு வந்த லெட்டர் தானே, வாங்கிக்கோ.
அத பத்தி எல்லாம் நான் உன்கிட்ட கேட்க போறது இல்லைன்னு வைங்க. ஆனா உன்ன சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த லெட்டர் நீ படிச்சப்பவே உன் முகம் மாறினதையும் நீ பதட்டமானதையும் நான் கவனிச்சேன். இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குன்னுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மட்டும் தெளிவா தெரியுது. உன்னால இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு தான் நானும் பாக்குறேன். நில்லுங்க, எங்க வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடுங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஐயோ ராஜேஸ்வரி, நான் பிரச்சனை பண்றதுக்காக எல்லாம் வரல. நீங்க என் வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு போலாம், நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. நான் பேச வேண்டியிருக்கு. என்ன பேசணும்? வானதிய பத்தி பேசணும். வானதிய பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? வானதி என்னால பெரும் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற, அத பத்தி பேசணும். வானதி இந்த வீட்டுல வெறும் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு யார் சொன்னது உங்களுக்கு? சில விஷயங்களை நம்மளால யூகிக்க முடியும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வானதி எனக்கு போன் பண்ணி சொல்லி என்ன அரெஸ்ட் விஷயத்தில இருந்து காப்பாத்தினத என் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அத இங்க வந்து பேசிருக்க கூடாது. உன்னையும் உன் பசங்களையும் நான் திட்டிருக்க கூடாது. எப்படி உங்களால இருக்க முடியும்? நீங்க தான் என் மேல பகைய வளர்த்து வச்சிருக்கீங்களே. என்ன திட்டுறதுக்கு, குற்றவாளி ஆக்குறதுக்கு, பழி சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி நீங்க அதை விடுவீங்க? செஞ்சத தெளிவா செஞ்சுட்டு இப்ப ஏன் தெரியாம பண்ண மாதிரி இங்க வந்து நிக்கிறீங்க? எல்லாம் இந்த அப்பாவி பொண்ணு வானதுக்காகத்தான், அவ சந்தோஷத்துக்காகத்தான். என்னோட சந்தோஷத்துக்கு இப்ப என்ன கோர? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நிறைய பொண்ணுங்க பண்ற தப்பு இதுதான்மா. சந்தோஷமா வாழாம தான் சந்தோஷமா வாழற மாதிரி நடிச்சு மத்தவங்களையும் நம்ப வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ராஜேஸ்வரி, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. தெரியாம செஞ்ச தப்புக்குதான் மன்னிப்பு உண்டு. நான் பண்ண தப்புக்கு வானதி என்ன பண்ணுவா? தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? இப்ப போறீங்களா இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க சம்பந்தமா இதெல்லாம்? இது
நீங்க இவளை இங்க இப்படி எப்படி நடத்துறீங்கறதெல்லாம் அந்த கிருஷ்ணவேணி அம்மாக்கு எப்படி இங்க தெரிஞ்சது? அந்த அம்மா பாட்டுக்கு நம்ம வீட்டு வாசல நின்னு பட்டு பட்டுன்னு கத்திட்டு போறாங்க. என் மருமகளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க. என்ன கொடுமை இது! இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் அவங்க இப்ப இங்க வந்திருக்காங்க. நீ திருந்தவே மாட்டியா? என்ன பேசினாங்க? கிரிமினல் வேலை செய்யறதுல
அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் போல இருக்கு. வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாம ஏதோ சாஃப்ட்வேர் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க மேடம். என்ன சொல்லி மிரட்டினாங்க? என் மருமக பாவம், அவங்களை சீக்கிரமா பிடிக்கணும். மேடம், இந்த விஷயத்துல நாம அவசரப்படாம பொறிவிச்சுதான் பிடிக்கணும், இல்லனா அவங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நாளைக்கு உங்க மருமக வானதி கிட்ட 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. அவங்களும் பயந்து ரொம்ப மிரட்சியோட தான் பேசினாங்க. பணம் தரலனா விடமாட்டேன்னு ஏதோ காரணம் சொல்றாங்க. அவங்க எக்ஸாக்டா என்ன சொன்னாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல மேடம். லேபுக்கு வாய்ஸ அனுப்பி வச்சிருக்கேன், அது வந்ததும் உங்களுக்கு அனுப்புறேன். நாளைக்கு உங்க மருமகளை நீங்க வாட்ச் பண்ணுங்க மேடம். எக்காரணம் கொண்டும் அவசரப்பட மட்டும் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் மேடம். போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏதாவது வேணுமா? வேண்டாம், எனக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சா போதும், மத்தத நான் டீல் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். சொல்லுங்கப்பா. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நைட்டு சரியா தூங்கல, அதான். உங்க அத்தை பேசாம இருந்தா உனக்கு எப்படி தூக்கம் வரும்? சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், கவலையே படாத. சரிப்பா. அப்பா, நீங்க கூப்பிட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் போய் எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீ போயிட்டு. சரிப்பா. அம்மா அம்மா அம்மா, வானதி கிளம்பிட்டா. ஓகே. சாரி சார், இந்த விஷயத்த கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும்னு தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். இல்லன்னா நம்ம வீட்லயே மீட் பண்ணிருக்கலாம். அதுதான் கரெக்ட் மேடம். மேடம், அந்த ஆடியோ ஃபைல் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி வந்துருச்சு மேடம். இத ஸ்பீக்கர்ல போடுறோம் மேடம். இந்த வாய்ஸ் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அவங்க பேசுறது புரியுதான்னு நீங்க சொல்லுங்க மேடம். ஹலோ வானதி, எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? எதுக்கு போன் பண்ணீங்க முதல்ல? இப்ப எதுக்கு அனாவசியமா கோவப்படுற? இனிமே உன் வழியில வர்றதில்லன்னு முடிவு பண்ணிருக்கேன். நிஜமாவா? முதல்ல அதை படுங்க, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு இனிமே என்ன தொல்லை பண்ணாதீங்க. அதுக்கு நீ 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். என்ன 5 லட்சமா? 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன 5 லட்சமா? இவ்வளவு ஆச்சரியப்படுற? இதெல்லாம் ரொம்ப கம்மி. இங்க பாருங்க, என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. உன்கிட்ட இருக்குதுன்னு நான் சொன்னா, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணு, அது உன்னால முடியும். ஐயோ, என்னால முடியாது. அப்ப விட்டுரு. உன்னோட அம்மா யாருன்ற விஷயத்த உன் அத்தை கிட்ட சொல்லிட்டு நானும் நிம்மதியா இருந்துறேன். ஐயோ, தயவு செஞ்சு வேண்டாம், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. என் அத்தை கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்ப பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் சொல்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? திருப்பதி நகர்ல. ஏற்கனவே நீ ஒரு தடவை பணத்தை கொண்டு வந்து வச்ச பத்தியா, அதுக்கு பக்கத்திலேயே இதே மாதிரி மணல்லாம் கொட்டி கிடக்குற ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு புதர் இருக்கு.
அந்த புதருக்குள்ள இந்த பணத்தை வச்சுட்டு அங்க ஒரு பக்கத்துல ஒரு தகர ஷீட் இருக்கும், அதை எடுத்து மூடி வச்சிரு. நான் சொன்ன இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட நீ கரெக்டா வந்து நிக்கிற. அப்படி வைக்கல, உன் அத்தை கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லிடுவேன். மேடம், இன்னொரு தடவை பே பண்ணவா மேடம்? வேண்டாம். வானதிக்கு அவ அம்மா யாருன்னு தெரிஞ்சிருந்தா அத சொல்லி ஏன் வானதிய மிரட்டணும்? இந்த விஷயத்துல அமுதாவும் இன்வால்வ் ஆயிருக்கா. அப்போ அமுதாவுக்கும் வானதி அம்மா யாருங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருக்க. ஆனா இத வச்சு வானதி ஏன் மிரட்டப்படுறா? இந்த விஷயத்துல இருந்து உண்மை அமுதா கிட்ட இருந்துதான் வர வைக்கணும். முதல்ல அமுதா கிட்ட இத பத்தி பேசி பார்ப்போம். நிறுத்துங்க. அவமானப்படுத்துவாளா? உன்னால எப்படி அப்படி நினைக்க தோணுது? ஐயோ பா, நீங்க மிஸ்டர் கோல் தான். ஆனா எங்க கோபமோ வருத்தமோ உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ கோபமோ வருத்தமோ பட தேவையில்லை. உங்க அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ மீட்டிங் போக வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்கடா. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க அம்மா உங்க ரெண்டு பேர் மேலயும் கோவப்படுற அளவுக்கு நீங்க எந்த தப்புமே பண்ணலையா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. தெரியும் வருத்தம், துக்கம், பிரிவு, வேதனை, துன்பம் தெரியுமா?
என் வைஃப் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அம்மாட்ட மாட்டி விட்டு அடி வச்சுட்டாங்க. அவமாட்ட பட வச்சு அழ வச்சுட்டாங்க. அப்படி செஞ்சா அன்புக்கு பதிலா அன்புதான வீட்டு விட்டு அனுப்ப சொல்லும் போது கூட என் மனைவி பக்கத்தாக இருந்தேன். நீங்க எப்படி ஏதாவது குடிச்சவங்க வருத்தத்தை போக்கிக்கிறீங்க? அவளோட கஷ்டங்கள் எல்லாம் மறக்க என்னங்க செய்வோம்? அவங்களும் உங்களை மாதிரிதான் உங்களை கஷ்டப்படுத்திட்டவங்க இருக்காங்கல்ல, உங்க வைஃபுக்கும் இருக்கும்ல. அத நினைச்ச ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை பட்டுட்டுதாங்க இருக்கான். அவ பொண்ணுக்குள்ள அழுகிறது உங்களுக்கு கேட்காது. பிரச்சனை எதுவும் வராம இருக்கணுங்கிறதுக்காக அவ செஞ்ச ஒரு விஷயம் பெரிய பிரச்சனைய கொண்டு வந்துருச்சு. என்ன பொய்? இனியும் நீ சொல்ற பொய்யெல்லாம் கேக்கறதுக்கு இந்த கார்த்திக் ஒன்னும் மடைய இல்ல, புரியுதா? ஒரு நிமிஷம், அவரு நேத்து ராத்திரி நடக்க முடியாம குடிச்சிட்டு வந்தாரு அம்மா கிட்ட போயிட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுங்கற அவங்களுக்கு தெரியட்டும், உன்னாலதான் அவன் குடிக்கிறான்னு. அவங்களுக்கு நீ செஞ்ச துரோகத்தாலதான் நான் குடிக்கிறேன்னு புரியட்டும். இதான் மனதே, எனக்கு இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு துக்கம். சும்மா இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காத. நேத்து இப்படிதான் என்ன எங்க அம்மா அவமானப்படுத்திட்டாங்கன்னு நான் ரோட்ல நின்னு நேத்து நான் அழுத, அதனாலதான் குடிச்சேன். இனியும் குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னு கேக்குற? முதல்ல நீ என் வைஃப் மாதிரியா நடந்துகிட்ட? உன்னை நம்பி சொன்ன ஒரு விஷயத்த ஊருக்கெல்லாம் போய் சொன்ன, அது எனக்கு மறக்குமா? என்னங்க போதும், இனி நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயார இல்ல. தயவு செஞ்சு இதோட விட்டு. என்னமா பர்ச்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு? ரொம்ப நாளாவே வானதிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு இன்னைக்குதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வானதிக்கா, இப்ப அவசியம் கொடுக்கணுமாமா? அந்த பொண்ணுதான் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்களை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு. நியாயமா நீங்க அவளை பார்க்கவே கூடாதுமா? என்ன பிடிக்காம வானதி அப்படி பேசினதா நான் நினைக்கலண்ணே. வானதியோட சூழ்நிலை அப்படி. வானதியோட மாமியார், அவளோட புருஷன் எல்லாரும் எனக்கு எதிரா இருக்கும்போது வானதி எனக்கு எப்படி ஆதரவா அன்பா பேசுவா? அவளோட சூழ்நிலை எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவ மேல எனக்கு கோபம் இல்லைங்கறத நான் எப்படி காட்டுவேண்ண? இந்த புடவைய கொடுத்தா அவளுக்கு புரியும், அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. சரிம்மா, புடவை எப்படி கொண்டு போய் கொடுப்ப?
அவ வார வாரம் வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர்ல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வருவா. நானும் வார வாரம் வருவேன்னு அவளுக்கு தெரியும். கண்டிப்பா அவ என்ன பாப்பா பேசுவா. எனக்கு வானதி மேல நம்பிக்கை இருக்குண்ண. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா கிருஷ்ணவேணி. என்னை விட வானதிக்கு விசாலமான மனசுண்ண. உளறீங்க உளறேனா நானா? என்ன சம்பந்தம் இப்படி சொல்றீங்க? நான் உண்மையை பேசுறேங்க. இதா இதா உண்மையே பேசக்கூடாது, யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரி தெளிவா இருக்கிற பேசுறதே நீங்க நம்ப மாட்டீங்களே. குடியாரம் பேசுறதெல்லாம் எப்படி நம்புவீங்க சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் யாரும் குடியாரம் பேசுறத நம்புறதே இல்ல. சும்மா இல்ல, யாரு வானதியோட அம்மா, எங்க பாத்தா அவ, எப்படி கண்டுபிடிச்சா? அத விடுங்க சம்பந்தி. அம்மா சம்பந்தி, வீட்டுக்கு போனா எல்லாமே சரியாயிடும். நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும். யார் வானதியோட அம்மா? எனக்கு உங்களை பார்த்தாலே ஒரு சிரிப்பு சிரிப்பா வரது சம்பந்தி. என்ன கேள்வி கேக்குறீங்க? பாலத்துக்கு அம்மா யாரு? யார் அவளை பெத்தாங்களோ அவங்கதான் அவ அம்மா. இது கூட தெரியாத உங்களுக்கு? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஏன் வானதி என்கிட்ட சொல்லல? நீங்க எதுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு அவளை மிரட்டுறீங்க? சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி கேக்குறல சொல்லுங்க. என்ன சம்பந்தி பேசிக்கிட்டே இருக்க போது மேல கை வச்சு மறட்டுறீங்க? தெரியுமா உங்களுக்கு ராஜர் ராஜேஸ்வரின்னா யாருன்னு தெரியுமா? தெரியுமா? அதுதான் என் சம்பந்தி. அந்த சம்பந்தியவே நீங்க மறட்டுறீங்களா? அவ்வளவு தெரியும் எங்க இருந்து வந்தது சம்பந்தி? என்ன கூட உங்களுக்கு தெரியலையா? அவ்வளவு குடிச்சிட்டீங்களா? குடிச்சிருக்கடா, நான் குடிச்சிருக்கடா. வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடும். குடிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும் வானதி முன்ன மாதிரி இல்ல. அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அத அவ என்கிட்ட சொல்லாம மறுபடியும் மறுபடியும் அவ பிரச்சனையை தேடிக்கிறா. அவ அம்மா பார்த்ததுதான் பிரச்சனையா? யாரு அவங்க அம்மா சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி எதுங்க நீங்க பேசி பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போகுது? அந்த வானதி கருத்து இருக்கிறாள என் வீட்டு வேலைக்காரி. அவ என்னமோ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி போய் அவங்க அம்மாவை பாக்குறான். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஆர்த்தி. ஒரே மயக்க மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துதுடி. என்னமா ஆச்சு உனக்கு? நைட்டு அத்தை கூட டின்னருக்கு போன, போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வந்த, வந்து படுத்ததுக்கு அப்புறம் ஒரு சத்தம் கூட இல்ல, நீ எதுவுமே பேசல. திஞ்சிருச்சு, நீ மணி என்னன்னு பாரு, தூங்கிட்டு வேற இருக்க. ஆமாடி, அது நைட்டு நான் சாப்பிட்ட எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் தூக்கு தூக்கமா இருந்தது, அப்படியே வந்து படுத்துட்டேன். ஆமா, ஒரு நாள் இல்லாம திருநாளா? அத்தை எதுக்கு உன வெளியில கூட்டிட்டு போனாங்க? அவங்களுக்கு என்கிட்ட ஏதோ தனிப்பட்ட முறையில பேசணும்னு தோணி இருக்கோம். என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல நானும் ஒரு முக்கியமான ஆள் தானே. சரி, அத்த உன்கிட்ட என்ன பேசினாங்க? அதா அது அது நானும் உன் அத்தையும் கார்ல ஏறி உக்காந்தோம். அந்த காரு அப்படியே நேரா
ஒரு ஹோட்டல் வாசல்ல போய் நின்னுச்சா? நின்னுச்சு. அதுக்கப்புறம் போதும், நிறுத்து. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். கார் போய் நின்னுச்சு, இறங்கி உள்ள போனீங்க, சேர்ல உட்கார்ந்தீங்க, அப்புறம் என்னமா நடந்துச்சு? அத்தை என்ன பேசினாங்க? ஏன்டி இப்படி கையங்க கையங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் கொடு, அப்பதானே என்னால சொல்ல முடியும். நானே இப்பதானே வந்து படுத்து எழுந்திருக்கேன். அதுக்குள்ள வந்து நை நைனு அது கார்ல போனமா, அதுக்கப்புறம் சேர்ல உட்காந்தமா. சரிசமமாதான் அவங்க சொத்தை பிரிச்சு குடுக்க போறாங்களாமா. ராஜராஜேஸ்வரின்னா ராஜராஜேஸ்வரி தான். அவங்க பேச்சுல ஒரு நியாயம் இருக்குடி. இனிமே அவங்க வானத்துக்கு மட்டும் நிறைய அள்ளி அள்ளி குடுத்துருவாங்களோன்னு நம்ம பயந்துகிட்டு இருக்க வேணாம். அந்த அம்மா பேச்செல்லாம் நல்லாதான் பேசினாங்க. இங்க பாரு, நீ மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அவருக்கு தன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்களோங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரிதான் உங்க அம்மா பாக்குறாங்கன்னு சொல்லி வை, சந்தோஷப்பட்டுட்டோம். இத்தனை வருஷம் கழிச்சு தான் அம்மாவை பார்த்தும் இன்னும் அவகிட்ட நான் தான் உன் மகனு காமிச்சிக்காம இந்த மாதிரி சூழ்நிலையில ஆஸ்பத்திரியில அவளை பார்க்க வந்திருக்கியம்மா. வானதி, உனக்காகவாவது கிருஷ்ணவேணி மீண்டு வரணும்மா. அவங்களுக்கு தேவையான பிளட் மட்டும் கிடைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. வானதியோட பிளட் சாம்பிள் டெஸ்ட் பண்ண போயிருக்காங்க.
அவளோட பிளட் சேர்ந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீங்க சொல்ற மாதிரியே நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். டாக்டர், மேடம், நீங்க கிருஷ்ணவேணி பேஷண்ட் பத்தி அப்டேட் பண்ண சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் போன் பண்ண மேடம். அந்த அம்மாவுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் ரேர் குரூப் தான் மேடம். இப்போ அந்த அம்மாவோட பொண்ணு வந்துட்டாங்க மேடம். அது மட்டும் இல்ல மேடம், பிளட் குரூப்பும் மேட்ச் ஆயிடுச்சு. ஷி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் மேடம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். கிருஷ்ணவேணியோட பொண்ணு வந்துட்டதா டாக்டர் சொல்றாங்களே, யாரா இருக்கும், எப்படி திடீர்னு வந்தா? கிருஷ்ணவேணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? டிரைவர், நீங்க வண்டியை திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போங்க. மகளா, அவங்களுக்குன்னு யாருமே இல்லைங்கறத சொல்லி அந்த இடத்துல அவங்கள அவமானப்படுத்தினப்போ அவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. கிருஷ்ணவேணி கிட்ட சொன்னதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லிருக்கணும். கிருஷ்ணவேணி தன் அம்மானு தெரிஞ்சதா வானதி அவங்கள தேடி தேடி போய் பார்த்தாளா? இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைக்கணும்? கடவுளே, கிருஷ்ணவேணி என்ன பகையாளியா நினைச்சதுனாலதான் வானதி கிருஷ்ணவேணிய பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாளோ?
சரி ஓகே. அப்படியா? ஓகே சரி ஓகே. அவங்கள தெரியும். என்னாச்சுடி? என்னாச்சு? கிருஷ்ணவேணி இன்னும் அப்சர்வேஷன்ல தான் இருக்காங்களாம். ஐயோ, அப்படின்னா அந்த அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையா? மா, எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அதான் இல்லன்னு சொல்றாங்களே. ஏய், என்னடி நீ இவ்ளோ சாதாரணமா சொல்ற? அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிட்டா என்னடி பண்றது? என்ன சும்மா உத்து உத்து பாக்குற? அம்மா திடீர்னு கிருஷ்ணவேணி மேல அக்கறை வந்து பேசுறாளேன்னு பாக்குறியா? அட, நீ வேற ஏண்டி? கிருஷ்ணவேணி அம்மா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. அந்த அம்மாவோட பொண்ணுதான் வானதி. இந்த விஷயம் அந்த அம்மாக்கு இன்னும் தெரியாதுல்ல? அது பாட்டுக்கு இந்த உண்மைய வெளியே சொல்லாம கண்ணு மூடிடுச்சுன்னா என்னடி பண்றது? அப்பப்ப கை செலவுக்கு 2 லட்சம் 5 லட்சம் வானதிய ஏமாத்தி கையில வாங்கலான்னு பார்த்தோம். ஆனா குடுக்கற மாதிரி கொடுத்து அதை அப்படியே எடுக்கறதுல அந்த கடவுளுக்கு சமமா யாரும் கிடையாதுங்கிறது இந்த விஷயத்துல சரியாதானே இருக்கு? கை வரைக்கும் வந்த மாதிரி வந்த பணம் வாய்க்கு வரலையே, அப்படியே போயிடுச்சே. அதனாலலாம் அப்படியே விட்டுற முடியாதுரி. இதுக்கு நம்ம புத்திய நாம உபயோகப்படுத்தி ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டி. எனக்கு ஒரு யோசனை. பேசாம நாமளே போய் கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட வானதி தான் உங்க பொண்ணுங்கிற உண்மையே சொல்லிடலாமா? அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க, அவங்க கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஆமால, ஆனா அதுக்குன்னு சும்மாவும் இருக்க முடியாதுரி. சரி, நமக்கு இப்போதைக்கு கையில இருக்கிற ஒரே துருப்பிச்சிட்டு வானதி தான். அவளை நம்ம விடாம கண் குத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ என்ன பண்றா, ஏது பண்றா, யார்கிட்ட பேசுறா, இதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இரு. நாம இந்த விஷயத்துல ஏமாந்துட கூடாது ஆர்த்தி, உஷாரா இருக்கணும். நீ இருக்கும் போது எனக்கு என்ன குறை வந்துற போது? அழகர் என்ன விஷயத்த சொன்னாரு, எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது உன்னோட ரத்தம் தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நானே உங்க ரத்தம் தானேமா. என்னமா யோசிக்கிற வானதி, அந்த சந்தோஷத்துல கூட நீ எப்படி இருக்கிறியோ, உன் ராஜேஸ்வரியும் உன் புருஷனும் என்ன சொல்லுவாங்களோன்னு என் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து பயந்துகிட்டே இருந்தேம்மா. உங்களுக்கு ஏமா அந்த கவலை? நான் பிளட் கொடுத்தது அவங்க என் தப்பா நினைக்க போறாங்க. அந்த அளவுக்கு என் அத்தை மோசமானவங்களா என்ன? என்னோட அத்தை ராஜேஸ்வரிக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும், அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா, நல்லதை மட்டுமே நினைக்கிறவங்க. அப்படியா? நீங்களும் நல்லவங்கனே மனசு சொல்லுச்சுமா, அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். எப்படியாவது நான் உங்களுக்கும் என் அத்தைக்கும் நடுவுல இருக்க பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். உங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தணும் தான். அவங்க எவ்வளவு சொல்லியும் நான் அவங்களை மீறி உங்களை சந்திக்கிறதுக்காக பல தடவை இங்க வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்மா. எனக்கு நீங்களும் வேணும், ராஜேஸ்வரி அம்மாவும் வேணும்மா. நீங்க ரெண்டு பேரும் சமாதானமாகணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல வானதி. நாம பழைய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் பேச வேண்டாம், அது வேதனையை களறி என்ன அழ வச்சிடும்.
நான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ. உன்னை பார்த்ததுல இருந்து நான் என் வேதனைகள் எல்லாம் மறந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா உணர ஆரம்பிச்சேன். ஆனா என்னால உன் வாழ்க்கையில இல்லம்மா, இல்ல எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. நான் எங்கேயோ இருந்தேம்மா, ஆனா அத வேலைக்காரி அதிர்ஷ்டம் இல்லாதவா அப்படி எப்படின்னு எனக்கு பல பேர் இருந்துச்சுமா. அவங்க என்னோட சாமி, நான் நினைக்கிறத அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. வேணியம்மா நீங்களும் புரிஞ்சுக்கணும், என்னோட அத்தைய எதிரியா நினைக்காம இருக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இதுதான் நடக்கணும். வேணியம்மா என் மேல இறங்குற சாமி சத்தியமா சொல்றேம்மா, அவங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு புண்ணியவதிதா உன் அம்மாவா இருக்கணும். உன் மனசுல எந்த குறையும் இல்லாம இருப்பேம்மா, இருக்கணும். வானதி அமைதியா தானங்க இருந்தா, அதுக்கு என்ன காரணம்னு இப்பதான் அங்க தெரியுது. எப்படி எப்படிங்க ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் இருக்க முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த அம்மா கிட்ட நான் தான் உன் மகன் சொல்லாம எப்படிங்க எப்படிங்க எனக்காக இப்படி இருக்க முடிஞ்சது? வானதிக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுங்க, நம்மளாலதான் அவளை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அவளுக்கு முன்னால நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷங்களா தெரியறோங்க. என்னங்க இன்கம் டாக்ஸ் விஷயத்துல கூட என்கிட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் கிருஷ்ணவேணி கிட்ட போய் சொன்னேன்னு நான் அவகிட்ட கோவப்பட்டேன். என்கிட்ட சொல்லிருந்தா நான் கார்த்திக்க தடுத்திருப்பேன். ஆனா கிருஷ்ணவேணிக்கு பிரச்சனை வந்திருக்கும். கிருஷ்ணவேணி அம்மா அரெஸ்ட் ஆகாம காப்பாத்துறதுக்காக அவங்களுக்காக மட்டும் இல்ல கார்த்திகையும் சேர்த்துதான் காப்பாத்திருக்கான். சொல்ல போனா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையே வானதி தாங்க காப்பாத்திருக்கான். தன்னோட நேர்மையால ரெண்டு பேரையும் காப்பாத்துன வானதியோட நேர்மைய நாம தாங்க சந்தேகப்பட்டுட்டோம், பேசாம தண்டிச்சிட்டோம். சொல்ல முடியாத துக்கத்தை சுமந்து வேதனையில இருக்கிற வானதிய நான் எப்படிங்க புரிஞ்சுக்காம போனேன்? சிரிப்பு மறந்து சந்தோஷத்தை இழந்து நின்ன வானதிய உனக்கு என்ன குறன்னு நான் எப்படிங்க கேட்காம போனேன்? ஐயோ கடவுளே, கிருஷ்ணவேணி அவ அம்மான்னு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு போன்ல அவளுக்கு மிரட்டல் வந்துச்சு. அப்போ சொல்லிடாதீங்கன்னு அவ கெஞ்சி கதர்ன குரல் என் காதுல விழுந்துச்சுங்க. அப்புறம் நகைய அடகு வச்சு போன்ல மிரட்டவங்களுக்கு கொடுத்து பிரச்சனைய சமாளிச்சிருக்கா. எல்லாமே எதுக்காக? எனக்காக, எனக்காக பண்ணா. எனக்கு எதுவும் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக எதையுமே தெரிஞ்சுக்காம விட்டு. ஆர்த்தி, உன் அத்தை வானதிக்கு ஒரேடியா வக்காலத்தை வாங்கி பேசிட்டு இருக்காங்க. வானதி கிருஷ்ணவேணியோட பொண்ணுங்கிற விஷயம்
ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? மா, அத்தைக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கிருஷ்ணவேணி கிட்ட சொல்லிருப்பாங்க. அவங்களும் வானத்தைய கையோட கூட்டிட்டு போறதுக்கு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் ஏதோ நடக்கலையே. இல்லடி, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை ராஜேஸ்வரி உண்மை தெரிஞ்சும் நம்மள மாதிரி வெளியே சொல்லாம உள்ளே வச்சிருக்காங்களோ? ஆனா கிருஷ்ணவேணிக்கு வானதி தன்னோட மகங்கிற விஷயம் இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன். பேசாம கிருஷ்ணவேணி கிட்டயே போய் வானதி தான் உங்க மகன்னு உன்னே சொல்லிட்டா என்ன? இதுக்கப்புறம் வானதி கிட்ட போன்ல மிரட்டி பணம் பறிக்க முடியும்னு எனக்கு தோணல. அதனாலதான் கிருஷ்ணவேணி கிட்ட பேசி ஒரு 10-15 லட்சத்தையாவது நம்ம எப்படியாவது வாங்கிடணும். அடிப்பொடி, கிருஷ்ணவேணியோட பொண்ணுதான் வானதினு அந்த அம்மா கிட்ட சொல்ல போறோம்னா அதுக்கு எதுக்கடி 10 லட்சம் ரூபாய் எல்லாம் கேட்டுக்கிட்டு? தப்புல்ல, நீயே யோசிச்சு பாரு. அந்த அம்மா 23 வருஷமா தம் பெத்த பொண்ண காணோம்னு கண்ணுல தண்ணியோட கதறிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் இவதான் உங்க பொண்ணுன்னு சொல்றனா அதுக்கு 1 கோடியாவது வாங்கணும். ஆர்த்தி, எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணவேணி நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் யோசனமா, நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கதாமா போகுது. சரி சரி, நம்ம பேசிட்டே இருக்க வேண்டாம், வா போலாம். உடனே வா. என்னடி உடனே வா? நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏதாவது தடங்கள் கடங்கள் வந்துரும்ல? ஒரு பக்கம் வானதி, ஒரு பக்கம் கிருஷ்ணவேணி, ஒரு பக்கம் ராஜேஸ்வரின்னு 3 பக்கம் 3 பேர் இருக்காங்க. இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறதுக்குள்ள நாம நடுவுல பூந்து 1 கோடி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடணும். புரியுதா? முத முதல் அவளை பார்த்ததுல இருந்து ஏதோ ஒரு உணர்வு என்ன அவளை நோக்கி இழுத்துக்கிட்டு போச்சு. அதே உணர்வு அவளுக்குள்ளயும் இருந்துச்சுங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால அவளுக்கு புகுந்த வீட்டுல பல பிரச்சனைங்க. என்ன அரெஸ்ட் பண்ண விடாம என் கௌரவத்தை காப்பாத்தினா, எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்கா. எல்லாத்தையும் விட ராஜராஜேஸ்வரி மேல அவ்வளவு நன்றியோடையும் பாசத்தோடையும் இருக்கா. நான் இந்த ஊர்ல இருந்தா என்னால வானதிக்கு பிரச்சனை வரும்னே, எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் இருக்கிறது ஜென்மாந்திர பகை. ஆனா வானதிக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன், ராஜேஸ்வரிய நான் மன்னிச்சிட்டேன். என்னால வானதி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இனிமே வராம இருக்கணும்னா நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது. அதான் மலேசியா போறதுன்னு முடிவெடுத்துட்டேன். வானதிக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வைக்க போறேன். எனக்கு அப்புறமா அவதான் என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்க போறா. நான் இப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நான் வந்ததுக்கு என் மேல கோவம் இருந்தா மன்னிக்கணும். இனிமே நான் வரமாட்டேன். இத சொல்லதா வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு கிளம்பு. கார்த்திக், வானத்து மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு வருத்தத்துக்கு நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். இந்த அம்மாவுக்கு வானதி தான் தான் மகன் தெரியல.
அதான் என்னென்னமோ பேசுறாங்க. நாம உண்மையை சொல்லலான்னு போனோம், அதையும் கேட்காம விட்டுட்டாங்க. என்ன பண்றது? ஐயோ, நம்ம மைண்ட் வாய்ஸ் தானே போட்டோம், ஏதோ ஓபன் வாய்ஸ்ல பேசின மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. இனி என்னால உங்களுக்கோ வானதிக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். இத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எதனால நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? வானதி சந்தோஷமா இருக்கணும் தான். அம்மாடி, நீயும் நானும் தற்செயலா சந்திச்சோம், பேசணும், பழகணும். என் பொண்ணு இருக்காளா இல்லையாங்கிற குழப்பத்தோட தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அதுவும் 23 வருஷம் கழிச்சுதான். உங்களுக்கு உங்க மகளை பத்தின விவரம் தெரியும்னு ஜோசியர் சொன்னாரு. அந்த நம்பிக்கையோட தான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்தேன். குலதெய்வம் கோவில்ல வானதி சாமியாடி என் மக உயிரோடு இருக்கான்னு சொன்னா, அத கேட்ட எனக்கு வானதிதான் சாமியா தெரிஞ்சா. அவ மேல எனக்கு மதிப்பு, மரியாதை, அன்பு எல்லாமே கூடுச்சு. அந்த படம் விடுமா? வானதி, இது உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? கொஞ்சம் லைட் கலர் ஆயிடுங்களேன். ஓகே. என்னாச்சு, எந்த டிசைனும் பெருசா பிடிக்கலையா? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாமே உனக்கு தான். என்ன அப்படி பாக்குற? நான் ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்தனோ அந்த நாளை என்னோட பிறந்த நாளா கொண்டாடுவோம். அத்தை என்னோட பிறந்த நாளைக்கு 365 புடவை எடுத்து கொடுத்தாங்கம்மா. ராஜேஸ்வரி, உனக்கு அத்தை மட்டும் இல்லம்மா, அம்மாவாவும் இருக்கா. நீங்க ரெண்டு பேரும்